ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாதா மிஷினில் இந்த மாதிரி அழகான எம்ப்ராய்டரி எப்படி போடலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை ஃப்ரேமில் செட் பண்ணிக்கணும். இது எப்படி செட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹூப் இருக்க ஃப்ரேம் வந்து நிறைய சைஸில் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. நமக்கு சின்ன ஃப்ரேமே போதுமானது. அதில் இந்த மாதிரி காமிச்ச மாதிரி கீழே அந்த ஃப்ரேம் வச்சுட்டு மேலே இதை வச்சு துணியை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாத் நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாபின் கேஸில் அந்த பெரிய ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்க, அந்த பெரிய ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ கிடையாது, பெரிய ஸ்க்ரூவை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். பாபின் கேஸில் நம்ம உள்ளன் நூல் தான் போட போகிறோம், அதுக்காக தான் நம்ம லைட்டாக அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப லூஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக மட்டும் லூஸ் பண்ணால் போதும். இப்போ பாபின் கேஸில் அந்த உள்ளன் நூலை வந்து இது பண்ணிக்கலாம், சுற்றி வச்சுக்கலாம். பாபின் கேஸ் நூல் ஈவனாக இருக்க மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா ஈவனாக இருக்க மாதிரி சுற்றிக்கோங்க. பேசிக்லேருந்து எதுக்காக காட்டுறேன்னா, பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ பார்த்தா கற்றுக்கணுன்றதுக்காக தான். இதெல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பிகினர்ஸு கொஞ்சம் அவங்க கற்றுக்கணும். நூல் இழுத்தா இந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருந்து நூல் எடுக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது புல்லியன் ஸ்டிச். இது வந்து மேக்ஸிமம் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தான் போடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு மிஷினில் நான் இப்போ ட்ரை பண்ணி போடுறேன். சாதா மிஷின்லேயே நம்ம இந்த டிசைன் வந்து போடலாம், ரன்னிங் ஸ்டிச் மட்டும் இருந்தால் போதும். இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போடுறேன். அந்த லைன் எப்படி போடுறேன் அப்படின்னா, நல்லா நெருக்கமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. ஒரு ஒரு பிளேஸில் வந்துட்டு ஒன் டைம் அடிக்கிறோம் அப்படின்னா அங்கேயே ஒரு 2 or 3 டைம்ஸ் அடித்தா தான் அந்த புல்லியன் ஸ்டிச் வந்து வரும். உள்ள நூல் எந்த கலர் போடுறீங்களோ அதே கலர் தான் மேலேயும் நம்ம நூல் போடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்லாம் கட் பண்ணிவிட்டு கீழேயும் அந்த உள்ள நூல் த்ரெட் வந்திருக்கும், அதையும் மெதுவாக எடுத்து கட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக அந்த கீழே உள்ள உள்ள நூல் வந்து தெரியும், அதை அப்படியே லைட்டாக கட் பண்ணிடுங்க. மேலையும் இந்த லைட்டாக தூக்கிக்கிட்டு இருக்க எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் உங்களுக்கு புல்லியன் ஸ்டிச் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வருதா இல்லை எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாட் போட சும்மா சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டாலே போதும், நமக்கு நாட் மாதிரி வந்துடும். லாங் புல்லியன் நாட் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த லைனையும் இந்த மேலே இருக்க ரவுண்டையும் சேர்த்து போடுறது தான் லாங் புல்லியன் நாட். அடுத்தடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கீழே இருக்க உள்ளன்னும் லைட்டாக இருந்தாலே மேலே தெரிஞ்சாலே போதும். சின்னதாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து போட்டு காட்டுறேன்.
ஃப்ளவர் டிசைன் கூட தெரியாமல் ட்ரா பண்ணிட்டு கூட அது மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ளைனான சுடியில் வந்துட்டு நீங்கள் நார்மல் மிஷின்லேயே டிசைன் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் சூயிங் மிஷினில் இந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்டரி ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.